ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. வடகொரியா சுற்றுலாவுக்காக மீண்டும் தனது எல்லையை திறக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு வெளிநாட்டினருக்கு வடகொரியா அனுமதி மறுத்து வந்தது. பிப்ரவரி மாதம் ஒரு சிறிய குழுவாக சென்ற ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு மட்டும் வடகொரியா அனுமதி வழங்கியது. ஜூன் மாதம் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அரசுமுறை பயணம் மேற்கொண்டார். ஆனால் சுற்றுலாவுக்கு முழுவதும் அனுமதி வழங்க வடகொரியா தயக்கம் காட்டி வந்தது. இந்நிலையில் வடகொரியா சுற்றுலாவுக்கு தனது எல்லை பகுதிகளை திறக்க இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக ராய்ட்டர்ஸ் நிறுவனம் வெளியிட்ட செய்தியில், வடகொரியாவின் வடகிழக்கு பகுதியில் உள்ள சாம்ஜியோன் நகரில் சுற்றுலாவை வரும் டிசம்பர் முதல் தொடங்கவுள்ளது. இதற்காக அந்நாட்டின் எல்லை பகுதி திறக்கப்பட இருக்கிறது. இதற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து நாட்டின் மீதமுள்ள பகுதிகளிலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த வடகொரிய அரசு நடவடிக்கை எடுக்கவுள்ளது. இதுகுறித்து சீன சுற்றுலாத்துறை நிறுவனமான கோரிய டூர்ஸ் நிறுவனம் வடகொரியா மீண்டும் சுற்றுலாவுக்கு அனுமதி வழங்குவதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளது. மற்றொரு சீன சுற்றுலா நிறுவனமான கேடிஜி டூர்ஸ் இந்த குளிர்காலம் முதல் சாம்ஜியோன் நகருக்கு மக்கள் சுற்றுலா செல்லலாம் என்று விளம்பரம் வெளியிட்டுள்ளது.